ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு நாள், 9 மாதம் முன்பே பெயர் அறிவிப்பு. அண்ணாமலை அதிரடி. தமிழக அரசியல் கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்க, தமிழக பாஜகவோ 2026 தயாராகியுள்ள சம்பவம் தற்போது மெல்ல வெளிவந்துள்ளது. சமீபத்தில் கட்சியின் உயர்மட்ட தலைவர்களை சந்தித்த அண்ணாமலை, 2026 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நிச்சயம் பாஜகவை மாற்று சக்தியாக மாற்ற வேண்டும் என்றால் குறைந்தது 300 நாட்கள் நேரடி அரசியல் களம் உருவாக வேண்டும், தமிழகத்தில் திமுக அதிமுக வேட்பாளர்கள் மக்கள் மத்தியில் பரிச்சயமான வேட்பாளர்களாக இருப்பார்கள், ஆனால் பாஜகவில் 234 தொகுதிகளிலும் பரிச்சயமான வேட்பாளர்கள் இல்லை, இந்த சூழலில்தான் வேட்பாளர்களை முன்பே தேர்வு செய்து அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் நிச்சயம் மக்கள் மத்தியில் இறங்கி களப்பணி செய்வார்கள், எனவே மக்கள் மத்தியில் பரிச்சயமான நபர்களாகவும் மாறுவார்கள். 234 சட்டமன்ற தொகுதிக்கும் பொறுப்பாளர்களாக வேட்பாளரை அறிவித்து கடந்த முறை என் மண் என் மக்கள் பயணத்தை நாடாளுமன்ற தொகுதிகளை மையமாக கொண்டு நடத்தியது போல் இந்த முறை சட்டமன்ற தொகுதிகளை மையமாக வைத்து என் மண் என் மக்கள் 2 என்ற யாத்திரை பயணத்தை மேற்கொள்ளவும் அண்ணாமலை மேலிட தலைமையிடம் சில பக்க அறிக்கையை சமர்ப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படும் நிலையில் அதனை அறிவிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் விட்டுக் கொடுப்பார்கள் என்பதால் கூட்டணியிலும் குழப்பம் வராது என்ற திட்டத்தை கொண்டிருக்கிறார்களாம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நேரடியாக அண்ணாமலை பிரதமர் மோடியை சந்தித்து தற்போது முக்கிய மேலிட தலைவர்களிடம் கூறிய கருத்தை விளக்கமாக பிரதமர் மோடியிடம் கூற இருக்கிறாராம். அவரும் ஒப்புதல் கொடுக்கும் பட்சத்தில் ஆகஸ்ட் மாதத்திற்குள் திட்டம் வகுத்து முழுமையாக சட்டமன்றம் வாரியாக அண்ணாமலை மக்களை சந்திக்க இருக்கிறாராம். அத்துடன் மாவட்டத்திற்கு விவசாயிகள் மற்றும் இதர சமூகத்தினரை சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்கும் வண்ணம் முழுமையாக ஒரு நாள் தங்கவும் அங்கே அவர்களது தேவைகளை கண்டறியவும் அண்ணாமலை முடிவு செய்து திட்டங்கள் இப்போது செயல்பாட்டிற்கு தேவையான தயாரிப்பு பணிகள் தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் அண்ணாமலை நேரடியாக தமிழக மக்கள் மத்தியில் பாஜகவை வளர்க்கும் வண்ணம் கிராமம் கிராமமாக செல்ல வகுத்திருக்கும் திட்டமும் முன்கூட்டியே வேட்பாளர்களை தேர்வு செய்து தொகுதியில் பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிட்ட திட்டமும் திமுக மற்றும் அதிமுக போன்ற திராவிட கட்சிகளை சற்று மிரளச் செய்திருக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மையாகும். பாஜக சார்பில் உங்கள் சட்டமன்ற தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். மக்கள் ஆதரவு யாருக்கு என்று தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். மேலும் புதிய தகவல் மற்றும் உண்மையான பின்னணிகளை அறிய மறக்காமல் TN News 24 டிஜிட்டல் பக்கத்தை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.